2009 யார்த்தையுமே இறங்கி வர சீமான் வந்து தம்பி விஜய் கூட்டணிக்கு அழைச்சால் பரிசீலிப்பு பேசுவோம்னு சொல்லியிருந்தீங்க. கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க, அப்படி எங்க பார்த்திருக்கு? யார் கூட்டணிக்கு அழைச்சு காத்து இருக்கிறவங்க? நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? தப்புன்னு அப்படி சொல்லாதீங்க. என் கொள்கையை ஏற்று இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தலைவர் யாரு? அவர்களே. எனக்கு தலைவன் யாரு? உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு கோட்பாடு, கொள்கை, எனக்கு பாதை, பயணம், இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. புரியுதா? இது என்னுடைய கோட்பாடு கிடையாது. பல ஆண்டுகளுக்கு, பல நூறு ஆண்டுகளா எனது முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, எங்களுடைய தலைவன் தூக்கி சுமந்த கனவு. நாங்கள் ஒரு லட்சியவாதிகள். நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த லட்சியத்தை தூக்கி சுமக்கிற லட்சியவாதிகள், வெறும் அரசியல்வாதிகள் இல்லை. எனக்கு என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், மருத்துவம் எப்படி இருக்கணும், வேளாண்மை எப்படி கட்டமைக்கணும், நீர்வளத்தை எப்படி பெருக்கணும், இப்படி தடையற்ற மின்சாரத்தை இந்த வழியில் உற்பத்தி செய்து சூழலுக்கு கேடில்லாத மின் உற்பத்தியை செய்து கொடுக்கணும், அப்படி இருக்குது. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்படி இருக்கணும், வறுமை பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. இந்த பூமி தாயை நான் பச்சை பருவையால் போத்தணும்னு நினைக்கிறேன். அது நீ அப்படி இல்லையா? புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறிடுச்சு, மாத்தினியா மாறிச்சா? கேள்விக்கு பதில் வச்சிருக்கீல்ல? இருங்க அப்பா, இப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம், குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து. நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா, இவர் இருப்பாரா எந்திரிச்சு போவாரா கூட்டணியில் இருக்கிறது? அதெல்லாம் யோசிக்கணும்ல. தம்பி வந்து இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலை பார்த்து போக வேண்டியதான். அம்பேத்கர் மாலை போட்டு தொடங்கியிருக்காரு, அதே போல பெரியாருக்கு மாலை போட்டிருக்காரு, அதே போல விநாயகத்துக்கு வாழ்த்து கூறல, ஓணத்துக்கு வாழ்த்து கூறியிருக்காரு. இவரும் வந்து திமுக மாடல் எடுக்கிறாரு, திராவிட கொள்கையில அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்க யாரும் இவருங்க யாரும் வருவாரு போவாருன்னு எதிர்பார்த்து எல்லாம் இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு உடன் பிறந்த சகோதரர், நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்வதில்ல. நான் எங்க இருந்தேன்னா திராவிட அரசியல்ல, என் குடும்பம் எங்க இருந்தேன்னா இந்திய அரசியல்ல, காங்கிரஸ் அரசியல்ல. என்னை கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் போது யாரும் வருவாருன்னு, வரலாறு எந்த ஒரு தலைவனின் தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்துக் கொண்டு நடந்து விடுங்கிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி. இவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்ல, அவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்ல, நானே வருவேன் யாரும் காத்திருக்கல. அதனால தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னவர் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை பேசாம அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்றாரு, அவருக்காக நீங்க மத்தவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்ல. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்க எதுக்கு இதை போடுறாங்க? அம்பேத்கருக்கு மாலையிட்டதை வரவேற்கணும், ஐயா பெரியாருக்கு மாலையிட்டீங்களா, வரவேற்கணும். அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலையிடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்க தாத்தா இந்த தமிழ் தனித்தமிழ் அடிகளார் மறைமலர் அடிகளுக்கு நீங்க போடணும், தமிழ் தென்றல் திருவிக்காக போடணும், தனித்தமிழ் அடிகளார் மறைமலர் அடிகளையும் போட்டணும், எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போட்டணும். இன்னைக்கு போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை, எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சுருப்போம் அங்கே கிண்டியில், நான் அங்கே இருந்தால் அங்கே போடுவேன், இன்னைக்கு இங்கே போடுறேன். நீங்கள் அதையும் பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணும். தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருது பாண்டியரை போட்டணும், அழகுமுத்து கோனை போட்டணும், சுந்தரலிங்கனாரை போட்டணும், தமிழ் அடையாளங்களையும் போட்டணும். புரியுதா? நாங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவாசனாக இருப்போம், எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனா தலைவர்களா எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன், பாட்டனார் ஆயோத்திதாச பண்டிதர், எம் சி ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். என தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட தொண்டர்கள் எங்ககிட்ட இல்லையே, எங்ககிட்ட இல்ல. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாதுங்கிறதா எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற கண்கள் பார்த்துக்கொண்டே இருக்கட்டும், நீ தனித்து நில்லு, தனித்துவத்தோட நில்லு, அதான் நாங்க கற்றுக்கொண்ட தத்துவம். கூட்டத்தோடு நிக்கிறவனுக்கு துணிவு தேவையில்லை, தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் துணிவு தேவை. நாங்க வந்து இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தா நீங்க பேசுறது சரி. நாங்க எப்படி உலகா 20 நாடுகள் சேர்ந்து எதிர்த்து சண்டை போட்ட போதும் தனிச்சு நின்று போரிட்ட தலைவனுடைய பிள்ளைகள். நீங்க இப்படி சொல்லாதீங்க, தனிச்சு நின்னா வெல்ல முடியுமா தோன்றணும். ஒரு லட்சியம் கொண்ட போராளி நீங்க தட்டி கொடுங்க, நீங்க தொடர்ந்து முன்னேறுங்கன்னு சொல்லுங்க. உங்க தொண்டர்கள் தோன்றுவாங்களா, ஐயோ இது ஆயிடுவீங்களா, மருத்துவர் மாதிரி பேசுங்க,
அடுத்த நொடி சாகப்போறனோட ஒன்றாவது அது பிழைச்சிக்கிருவீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்கள் ஏன் நானே அதை பற்றி கவலைப்படல, என் பிள்ளைகளே கவலைப்படல, நீங்கள் ஐயோ என்ன ஆகும்னு. ஒன்று வர்றது கூட்டணி இல்லாமல் எத்தனை நாளைக்கு இப்படி தனிச்சு நினச்சி போராடுவீங்க, உங்கள் தொண்டர்கள்லாம் சுதந்திர மாட்டாங்களாங்கிறது. மறுபடியும் கூட்டணி வைக்க போகிறது, தம்பி விஜய் நானும் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் தனியாக நிற்கிறது தானே உங்கள் பலம், எது கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ என்னதான் செய்ய சொல்கிறீங்க.